கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தையானது 2 நாளாகமும் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. வசனத்தின் உட்பகுதியில் வாசிக்கும் பொழுது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு பாருங்க, ஆண்டவரை குறித்து தம்மை அவரை குறித்து உத்தமமான இருதயம். வேதத்தில் கூட வாசிக்கும் போது, சங்கீதத்தில் நம்ம வாசிக்க முடியும், அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, புனிதனுக்கு அவர் புனிதராகவும் உத்தமனுக்கு அவர் உத்தமராகவும் இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அப்படின்னு கூட சங்கீதத்தில் வாசிக்கலாம். இன்னொரு பகுதியில் கூட வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நாம் இன்னைக்கு தெரிஞ்சிக்க போகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இசைக்கிய ராஜாவை குறித்து. இசைக்கிய ராஜாவுக்கு வியாதிப்பட்டு அவர் வந்து ஒரு ரொம்ப பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் வந்து உண்மையாக நடந்திருக்கேன், மன உத்தமமாக நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் எதில் பிரியப்படுறாருன்னு கேட்டிங்கன்னா, உத்தமமாக நடக்கிறதுல ஆண்டவர் பிரியப்படுறாரு. அதனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உத்தமமாக நடக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்போம். அந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா.